எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு சிம்பிளா ஃப்ரூட் ஜூஸ் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல சப்போட்டா ஜூஸ் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் சப்போட்டா பழம், 1/2 கப் பால், 3 டேபிள்ஸ்பூன் சக்கரை, 1/2 கப் ஐஸ் கியூப்ஸ். மிக்ஸி ஜார்ல நாம எடுத்து வச்சிருக்கிற இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடலாம். அரைச்சதுக்கு அப்புறமா வடிகட்டியில வடிகட்டி எடுத்தா சப்போட்டா ஜூஸ் ரெடி. ரெண்டாவதா கொய்யா ஜூஸ் எப்படி பண்ணலாங்கறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் நாட்டு கொய்யா பழம், 3 டேபிள்ஸ்பூன் சக்கரை. மிக்ஸி ஜார்ல கொய்யா பழம், சக்கரை, 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சு எடுத்துடலாம். அரைச்சதுக்கு அப்புறமா வடிகட்டியில வடிகட்டி எடுத்தா கொய்யா ஜூஸ் ரெடி. மூணாவதா மிக்ஸட் ஃப்ரூட் ஜூஸ் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் ஆப்பிள், 1 கப் நல்ல பழுத்த பைனாப்பிள், 3 டேபிள்ஸ்பூன் சக்கரை, 1/4 கப் ஐஸ் கியூப்ஸ், 1/2 கப் பால். மிக்ஸியில பைனாப்பிள், ஆப்பிள், சக்கரை, ஐஸ் கியூப்ஸ், பால் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு வடிகட்டி எடுத்தா மிக்ஸட் ஃப்ரூட் ஜூஸ் ரெடி. நாலாவதா மாம்பழம் ஜூஸ் எப்படி பண்ணலாங்கறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கப் மாம்பழம், 3 டேபிள்ஸ்பூன் சக்கரை, 1/4 கப் ஐஸ் கியூப்ஸ். மிக்ஸில எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சா சுவையான மாம்பழம் ஜூஸ் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.